அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. அரஷ்மி, நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க, நடிகை ஓவியா உள்ளிட்டவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க, என்னையும் கைது செய்யுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்க தொடங்கினார்கள். ஏன் அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சில இளைஞர்கள். எதுக்காக? ஏதாவது பெரிய தீவிரவாத செயலில் ஈடுபட்டார்களா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. இந்திய இறையாண்மைக்கு எதையேனும் ஊறு விளைவித்தார்களா? அப்படிலாம் இல்லை. வேற என்ன பண்ணியிருப்பாங்க? வேற ஏதாவது வதந்தி பரப்புனாங்களா? அதாவது கொரோனாவை பற்றிய வதந்திகளை ஏதாவது பரப்பிட்டாங்களா? அப்படின்னு இல்லை. நீதிமன்றத்தையோ நீதிபதிகளையோ ஏதேனும் அவமரியாதையாக பேசிவிட்டார்களா? இல்லை. சாதி மத சண்டை ஏதாவது ஏற்படுத்தினாங்களா? இல்லை. அப்புறம் என்னங்க பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அந்த இளைஞர்கள் ஒரு வால் போஸ்ட் ஊட்டியிருக்காங்க. என்ன வால் போஸ்ட் அப்படின்னா, மோடியை நோக்கி கேள்வி கேட்டார்கள். மோடி யாருன்னு தெரியும்ல, அவர் தான் நம்மளுடைய பிரதமர். ஏன்னா அதை நினைவுபடுத்த வேண்டியிருக்கு அப்ப பலருக்கு. அவர் வந்து அவர் கேள்வியே கேட்கக்கூடாத இடத்துக்கு நிறுத்திட்டாங்க. இப்ப அவர் தான் நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர். இப்ப அவரை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, மோடிஜி மோடிஜி, எதுக்காக நீங்க வந்து ஏன் இப்படி பண்ணீங்க? எப்படி இந்த மாதிரி எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு, எங்க வீட்டுல எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு, இந்த தேசத்தின் மக்களுக்கு செலுத்த வேண்டிய தடுப்பூசியை எதுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண நீங்க சம்மதிச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு வால்போஸ் சுட்டிட்டாங்க. பெரிய கொலை குற்றம் அல்லவா? எப்படி மன்னிக்க முடியும்? உடனே அரெஸ்ட் பண்ணு, கைது பண்ணு அப்படின்னு அந்த இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். மோடியின் அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. இப்ப நமக்கு அது எப்படி, காவல்துறை வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டுலன்னு சில அதிமேதாரிகள் டக்குனு இதுக்கு வருவாங்க. அதுக்காக சொல்லிடுறேன், டெல்லியில காவல்துறையும் யாரு கூட்ட கட்டுப்பாட்டில் தான், உள்துறை, மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிற சொல்லிக்கொண்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. சிலர் அப்படி அறிவு பொங்கி ஒழியக்கூடிய சிலர் வந்து வந்துருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, எத்தனை பேரை கைது பண்ணுவீங்க? அப்படி இந்தியா முழுக்க உங்களை நோக்கி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது மிஸ்டர் மோடி, எல்லாரையும் கைது பண்ணிடுவீங்களா? நீதிமன்றம் கேட்டுச்சுல உங்களை நோக்கி, நீங்க ஆட்சி செய்த கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய குஜராத்தை லிட்ரலி காரி துப்பியது. ஆமா, அப்படிதான் பண்ணாங்க. என்ன நடத்திட்டு இருக்கீங்க நிர்வாகம்னு கேட்டாங்க. அரசாங்க மருத்துவமனைகளா, பாதாள கிடங்குகளான்னு கேட்டாங்க. நீதிபதிகளுக்கு வந்த அந்த கோபம் தான் சாமானிய இளைஞர்களுக்கும் வந்திருக்கிறது. மாண்புமிகு நீதிபதிகளுக்கு வந்த கோபம் இந்த தேசத்தினுடைய சாதாரண இளைஞர்களுக்கு வரக்கூடாதா? கேள்வி கேட்க கூடாதா? உங்களை நோக்கி கேள்வி கேட்டு அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? நேற்று எதிர்கட்சிகள் கேட்டிருக்காங்க, இந்தியாவில் யார் ஆட்சி நடக்குது, ஐபிசியின் படியா எம்பிசியின் படியா, மோடி பீனல் கோட் அப்படின்னு ஏதாவது இங்க இருக்குது? அம்பேத்கர் என்ன எழுதி வச்சுட்டு போனாரு? ஐபிசி தானே எழுதினாரு, இந்தியன் பீனல் கோடு தானே. எவ்வளவு அராஜகத்தோட உச்சம் நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல, இங்க டெல்லியில மோடி இப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து அவரு யோகி, இங்க மோடி அங்க யோகி. யோகி அப்படின்னு கேட்டா ஆக்சிஜன் இல்லைங்க, எங்க தாத்தாவுக்கு யாராவது எங்க தாத்தா செத்து போற போல இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குங்கன்னு ஒரு இளைஞன் ட்விட்டர்ல வந்து பதிவு போடுறான். அவனை தூக்கு. இப்ப நம்ம ஊர்ல நம்ம வழக்கமா பார்த்துருப்போம். இப்ப இங்க தமிழ்நாட்டுல பார்த்தோம், என்ன நீங்க வந்து ஒருவர் வந்து ஊரடங்கு டயத்துல வெளியில போறாரு. அவர் வந்து வெளியில போயிட்டு வந்து அவர் மனநில பாதிக்கப்பட்ட அவருடைய மகனுக்கு மருந்து வாங்குறதுக்காக அவர் 500 ரூபாய் எடுத்து வெளியில போறாரு. காவல்துறை எதுக்கு நீங்க வெளியில வந்தீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து 500 ரூபாய் அபராதமா வந்து வசூலிக்கிறாங்க. அவர் கோபத்துல வந்து ட்வீட் போடுறாரு, 500 ரூபாய் மருந்து வாங்க போனாங்க, அபராதம் வச்சுட்டாங்க, என் பையன் எக்கேடு கட்டு போட்டு நான் வந்து விட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன், என்னால் என்ன செய்யறதுன்னு தெரியல. விரக்தியில் பதிவு போட்ட அடுத்த சில நிமிடங்களில் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவேற்றுக் கொண்டார்களோ அவருடைய ஆஃபீஸ்லேருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு வீட்டுக்கே நேரில் போய் அவர்கிட்ட வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு அந்த அவரிடமிருந்து அபராதம் சொல்லித்த கட்டணத்தை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு அந்த மருந்து சீட்டை வாங்கிட்டு போய் அவங்களே மருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸ்டாலின் மட்டும் தான் பண்ணாரா? எடப்பாடி பழனிசாமி கூட தான் பண்ணாரு அப்படின்னு சிலர் கேட்பீங்க. ஆமா, பால் பாக்கெட் போட்டார்ல சேகர் வீட்டுக்கு இல்ல. அப்ப இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, இவர் மருந்து வாங்கி கொடுக்குறாரு, அவர் பால் பாக்கெட் போட்டார்னு வச்சுக்கோங்களேன். பட் யாரும் என்ன செய்யலன்னா கைது பண்ணல. பால் பாக்கெட் கெட்டு போச்சு அப்படின்னு எஸ் வி சேகர் பதிவு போட்டதற்காக அவரை கைது செய்யல, மாறாக என்ன செஞ்சாங்க, பால் பாக்கெட் போட்டாங்க.
மருந்து வாங்கிட்டு வந்து வர முடியலங்கன்னு பதிவு போட்டதுக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசி என்ன செய்யறாங்க, மருந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா யூபியில என்ன நடக்குது பாருங்க, என்ன நடக்குது, ஆக்சிஜன் வரணும்னு சொன்னா ஆக்சிஜன் கிடைக்கும் நினைச்சு ஒரு பையன் பதிவு போடுறான், அவனை கைது பண்றீங்க. ஏன் வேக்சின் இல்லை அப்படின்னு கேட்டா அவனையும் நீங்க என்ன செய்றீங்க, கைது செய்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், சரி நீங்க வந்து இன்னும் நான் சில பட்டியல் கொடுக்குறேன். இப்போ நீதிமன்றமாவது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நீதிமன்றத்தை சொல்லவே முடியாத வார்த்தைகளால ஒருத்தர் உங்க கட்சியோட பாஜகவினுடைய முன்னாள் தேசிய செயலாளர் இல்லையா, எந்த எலெக்ஷன் வந்தாலும் கரெக்டா என்ன செய்யறாரு, தவறாம நிக்கிறாரு, அவரு நின்றுதான் பாக்குறாரு காரைக்குடியில, இம்முறை நின்று தோற்று போனார். இப்ப அவர் என்ன பண்ணீங்க, கைது பண்ணிட்டீங்களா, நீதிமன்றத்தை அவமதிச்சார்ல, அவரை கைது பண்ணும்ல. சரி விடுங்கங்க, இந்த கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்துல, கொரோனா பேரிடர் காலகட்டத்துல அவதூறு, அதாவது அவதூறுங்கிறத விட என்ன சொல்றது, நீங்க வந்து வதந்தி பரப்புபவர்களை கைது செய்யறாங்க. ஏன்னா தடுப்பூசி எடுத்துக்கொண்டால் நல்லது அப்படின்னு அரசு வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்ப தடுப்பூசிக்கு மாறாக வதந்தி பரப்புபவர்கள் கைது செய்யப்படுவார்கள்னு இருக்குது, அதுல சட்டமும் இருக்குது அதுல. இப்ப அப்படி பார்த்தா நீங்க உங்க பாஜகவில் சேர்ந்த முக்காவசியோட பிடிச்சி உள்ள போட்டுக்கணும். ஏன் எல்லாரும் என்ன வதந்தி பரப்புறாங்க, மாட்டு கோமியம், பசுவினுடைய கோமியத்தை, தட் மீன்ஸ் மாட்டோட சிறுநீரை குடிச்சா கொரோனாவிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். பிரக்யா சிங் தாக்கூர் உங்க கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், நான் மாட்டு சிறுநீரை குடிக்கிறேன் அதனால் எனக்கு கொரோனா வரலேன்னு. இது உண்மையாக இருந்தால் ஆமா, நான் எனக்கு தப்பு இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன சொன்னேன், மக்களுக்கு தேவை ஏதோ ஒரு மருந்து, நான் வந்து பிளண்ட் அப்படி இதுல இல்ல அதுல இல்லைன்னு மறுக்க கூட விரும்பலைங்க. உள்ளபடியே கோமியத்தில் அப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னு சொன்னா அதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சிருங்க. நிரூபிக்கப்பட்டால் மகிழ்ச்சிங்கிறேன், அதையே மருந்தா மாத்தி அதுல இருந்து ஒரு மருந்து எடுங்க, மருந்தா மாத்தி எல்லாருக்கும் கொடுங்க, மக்கள் மாட்டேன்னா சொல்ல போறாங்க இல்ல இல்ல, மக்களுக்கு தேவை மருந்து தானே. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, ஏம்மா இப்படி வந்து வதந்தி பரப்புறீங்களே, இது சரியா, மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கான், சயின்டிஸ்ட் எல்லாம் மண்டா காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க, தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, தடுப்பூசியை போடலான்னு நாங்க சொல்லி ஒரு பக்கம் வாங்க வாங்க தடுப்பூசி போட வாங்கன்னு சொன்னா நீங்க வந்து மாட்டு சிறுநீரை குடியுங்கள் என்று சொல்வது சரியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், உங்க கட்சியினுடைய எம்பி பிரக்யா சிங் தாக்கூரை கைது செய்திருக்க வேண்டும். செஞ்சீங்களா, செய்வீங்களா, உங்களுடைய மாநிலத்துல குஜராத்ல அகமதாபாத்ல நான் அவங்களை என்ன வார்த்தை சொல்லி அழைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, விஷுவல்ல பாக்குறோம். ஏங்க ஏதோ இந்த சந்தனத்தை தேய்ச்சி இந்த சோப்பு போட்டு குளிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி சாணிய மேல தேய்ச்சி மொழிகிட்டு இருக்குது ஒரு கூட்டம், பசுஞ்சாணி போட்டு மேல தேய்ச்சி சாணிய, அப்புறம் அதுக்கு மேல இருந்து பாலை ஊத்தி உங்களை குளிப்பாட்டி மாட்டு சாணத்துல குளிச்சா என்ன வராதான், கொரோனா வராதான். எதுக்கு இவ்வளவு செலவு, எதுக்கு இவ்வளவு, இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப அவங்க என்ன கேட்டாங்க, தடுப்பூசி இல்லை, எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு தடுப்பூசி இல்லாமல் எதுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறீர்கள், அதான கேள்வி, தடுப்பூசி வேண்டாங்க, தடுப்பூசியை நிப்பாட்டுங்க, நிப்பாட்டிட்டு எல்லாருக்கும் நினைச்சிங்க கொடுத்துருங்களேன், பிரச்சனை இல்லை இல்லை, நீங்க கொடுங்க, நீங்க அதானே உங்களுடைய பாலிசி, அப்ப அதுக்காவது வாங்க. எல்லார் வீட்டுக்கும் என்ன செய்யுது, டெய்லி காலையில வீட்டு வாசல கிராமங்கள்ல வைப்பாங்க, அப்போ வீட்டு வாசல கொண்டு வந்து சாணி வச்சுட்டு போவாங்க, ஏன்னா அந்த சாணியை கரைச்சி தான் வாசல்லாம் தெளிப்போம் கிராமங்கள்ல. அந்த மாதிரி என்ன செய்யுங்க, வீட்டு வாசல எல்லாருக்கும் காலையில கொண்டு போய் சாணி வச்சுட்டு வாங்க, இல்லைன்னா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சுங்க, டெய்லி இந்த கபசுர குடிநீர் மாதிரி கொண்டு போய் மாட்டு மூத்திரத்தை கொடுத்துட்டு வாங்க, பிரச்சனை இல்ல. ஏன் உங்ககிட்ட வந்து தடுப்பூசி கேட்க போறோம், சரிங்களா, அப்படி அதாவது கொஞ்சமாவது லாஜிக் கூட. இப்ப நீங்க நீங்க ஓவியா வந்து கேட்கிறார் நடிகை, என்னையும் கைது செய்யுங்கள்னு எதிர்கட்சி தலைவர்கள் கேட்கிறார்கள், நான் என் பக்கத்து வீட்டுக்காரர் ஏத்து வீட்டுக்காரர் நண்பர்கள் எல்லாரும் இப்படி கேட்பாங்கன்னு வைங்களா, அரஷ்மின்னு இப்போ ஒரு கூட்டமே கிளம்பும், அரஷ்மி ஆமாங்க, உயிரோட இருக்கணுங்க, யார் அனாதையா விட்டுட்டு போறது, பொண்டாட்டி பிள்ளைகள் அனாதையா விட்டுட்டு போறதுக்கு யார் விரும்புவா, அப்ப என்ன செய்வாங்க, இந்த தேசத்துல வாழணும், நீங்க தான் இந்த தேசத்துல ஆட்சி செய்றீங்க, நீங்க தான் பிரதம அமைச்சர் தலைமை அமைச்சர், உங்களை நோக்கிதான் கேள்வி கேட்போம், எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போறீங்கல்ல, எத வரிய வரி எல்லாத்தையும் உங்ககிட்ட வச்சுப்பீங்க, அதிகாரம் எல்லாத்தையும் உங்ககிட்ட குவித்து கொள்வீர்கள், மக்களுக்கு மருந்து கேட்டா நீங்க என்ன செய்வீங்க, கைது பண்ணுவீங்கன்னு சொன்னா கேட்கத்தான் செய்வாங்க, கேட்கத்தான் செய்வாங்க. என்ன ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யுங்க, பிரச்சனை இல்லை, ஏன் உங்களால பதில் சொல்ல முடியல, அல்லது என்ன ஏன் கேள்வி கேட்கறீங்கன்னா எஸ் ஆபியஸ்லி என்ன செய்யணும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆ எழுதி கையெழுத்து போட்டு பிரச்சனை இல்லை இல்ல. அப்ப
நீங்க என்னெல்லாம் கேட்டீங்க. மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற பொழுது ஐரோப்பால ஒரு பிரச்சனை என்ன, ஆப்பிரிக்கால ஒரு பிரச்சனை என்ன, கென்யால ஒரு பிரச்சனை என்ன, எல்லாத்துக்கும் மன்மோகன் சிங் பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்த நீங்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல தயங்குவேன் என்று சொல்வதும், கேள்வி கேட்பவர்களை கைது செய்வேன் என்று சொல்வதும் அராஜகத்தினுடைய உச்சம். அப்படிலாம் இங்க யாரையும் மிரட்டி உருட்டி பணிய வைத்து விட முடியாது. அடிப்படை உரிமை, கேள்வி கேட்கும் உரிமை. நான் என்ன சொல்றேன், உங்க 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 ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாரம் ஆன அரசு, ஒரு வாரம் தாங்க இருக்குது அரசு. மாண்புமை நீதிபதி சொல்லுகிறார் ஒரு வாரம் தான் ஆயிருக்குது, அந்த அரசை நோக்கி நீங்க வழக்கெல்லாம் கொண்டு வராதீங்க, அந்த அரசை கேட்கறதுங்கிறது முறையே இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனா அந்த அரசு இப்ப இங்க தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் நாங்க இங்க தொழிற்சாலை இன்னைக்கு கேட்டிருக்காங்க டிப்கோல, இங்கேயே தடுப்பூசி இங்கேயே மருந்து உபகரணங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தொடங்கலாம், ஆரம்பிங்க எல்லாம் கொண்டாங்க டெண்டர் கொண்டா நம்ம இங்க ஆரம்பிப்போங்கிறாங்க. இத கடந்த 4 வருஷமா இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு, கடந்த ஆண்டே கோவிட் வந்துச்சு இல்லையா, அந்த கோவிட்ல கடந்த ஆண்டே இதை தொடங்கியிருந்தாங்கன்னா அந்த ஃபேக்டரி எல்லாம் இங்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல இதுக்குள்ள நமக்கு மருந்து வந்திருக்கும். ஆரம்பிக்கல, இப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்ப கேட்க முடியாதுன்னு தாங்க. ஆனா உங்க ஆதரவாளர்கள் ஒரு வாரமான அரசாங்கத்தை இங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு வாரம் தான் ஆயிருக்குது அந்த அரசாங்கம். அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் வாசப்படி எந்த பக்கம் இருக்குன்னு கூட எனக்கு சரியா தெரியாது, எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வெளியில வரணும்னு கூட சரியா தெரியாது. ஒரு வாரம் ஆயிருக்குது, அதற்குள் இவ்வளவு விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசையே உங்கள் ஆதரவாளர்கள் கேள்வி கேட்பார்கள் என்று சொன்னால், 7 ஆண்டுகளாக இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை நோக்கு கேள்விகள் எழத்தான் செய்யும், பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு. அதை விட்டுட்டு கைது செய்வேன் அப்படின்னு சொன்னா இந்த தேசத்தின் 100 கோடி கரங்கள் உங்களை நோக்கி நீளும், என்னையும் கைது செய்யுங்கள் என்று சொல்லி. உங்களிடம் அத்தனை விலங்குகளும் இருக்காது, கைவிலங்குகளும் இருக்காது, அத்தனை பேரை சிறைப்படுத்த இந்த தேசத்தில் சிறையும் இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தீர்வுகளை தாருங்கள், கேள்விகளுக்கு பதில்களை தாருங்கள். கேள்விகள் இன்னும் தொடரும். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.